வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, எஸ்எம்எஃப்ஜி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சாரி, இது அப்ளிகேஷன் கிடையாது, இது ஒரு வெப்சைட் சம்மந்தப்பட்ட ஒரு லோனுங்க. இதில் எல்லா விதமான லோனுமே இருக்குது. பைக் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குது, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான லோன்ஸ் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. முதல்ல இதனுடைய பேர் வந்துட்டு வேறு இருந்துச்சு, பட் இப்போ வந்து பேர் வேறு மாற்றிட்டாங்க. ஸோ என்ன பேர் மாற்றிருக்காங்க, இதில் லோன் எடுக்க என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை எப்படி நம்ம லோன் ரிஜெக்ட் ஆகாமல் எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். நாலு முக்கியமான விஷயம், ஸோ ரொம்ப வந்துட்டு சுருக்கி ஷார்ட்டாக மாற்றிட்டோம். முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஸோ அதில் நிறைய பேர் புலம்புறாங்க. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், லோனு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷனோட பேசிக் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு லோன் அப்படின்றது வந்துட்டு நிறைய விதமான லோன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ பர்சனல் லோன்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரிடு இருக்குது, வெட்டிங் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, அப்புறம் வந்து டெப்ட் கன்சல்டேஷன் அது வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராவல் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்குது, உமன்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது, அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இதுக்கானது வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வந்துட்டு எந்த வித இதுவுமே இல்லாமல் ஒரு லோன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த லோன் 50,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படின்றதுல வந்துட்டு கம்மியான அமௌண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த லோன் அப்படின்றதும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எக்கச்சக்கமானது இருக்குது. பிஸ்னஸ் லோன்லேயே நிறைய விதமான லோன்ஸ் இருக்குது. ஸோ லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஹோம் லோனு, ஸோ லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிக்கான வந்துட்டு லோன் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய விதமான லோன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு தேவை பிஎல் தானே, அதை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. இதில் வந்துட்டு அதிகபட்சமாக லோனோட அமௌண்ட் எவ்வளோ இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் லோனுக்கு 25 லட்சத்துலேருந்து வந்துட்டு இவங்க லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க. இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 11.99% இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்லேருந்து 60 மாதம் வரைக்கும் ரெனியூ டேட் கொடுத்து இவங்க லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, நிறைய விதமான லோன்ஸ் அங்கே லெட்டரில் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஃபோட்டோஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் லோன் இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி இவங்க வந்துட்டு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ இயராக அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயிஸ் இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை வில்லேஜில் இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, அதே போல் எத்தனை டவுனில் இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, எத்தனை மில்லியன் கஸ்டமர் வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னும் நம்ம கீழே போனோம்னா, இவங்க வாங்கின ஒரு சில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான வந்துட்டு டீட்டெயில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கீழே போய் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையானது என்னென்னா, இஆதார் கார்டு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து கம்பல்சரி உங்கள்கிட்ட இருந்தே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி இதெல்லாம் வரும், அதெல்லாம் தேவைன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் மெயில் ஐடி அப்படின்றத வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இங்கே காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னா டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னும் கீழே போனோம்னா, சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு டீட்டெயிலில் பார்த்தலாம். ஸோ பர்சனல் லோனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ பான் கார்டு, அது எப்போவுமே எல்லாத்துலேயுமே மஸ்ட்டு பான் கார்டு தேவை, அப்புறம் ஆதார் கார்டு தேவை, அப்புறமேட்டுக்கு சிக்னேச்சர் ப்ரூஃப்காக வந்துட்டு பாஸ்போர்ட்டு இல்லை பான் கார்டு, ஸோ இதுவே போதும். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு தான் அதிகமாக கேட்பாங்க. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 6 மந்த்துக்கானது வந்துட்டு இருக்கணும், சேலரி ஸ்லிப் இருக்கணும், இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கணும், இல்லை ஃபார்ம் 16 அப்படின்றது வந்துட்டு இருக்கணும். இது எல்லாமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இதில் ஏதாவது இருந்தாலே போதும். உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை, ஸோ அதுவே வந்துட்டு போதும். அப்படி இல்லைன்னா ஃபார்ம் 16 இல்லை இன்கம் டேக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதுமான ஒன்று. ஒருவேளை நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கான ஐடி ஃபைலிங் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பரு எக்ஸெட்ரா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இருந்தால் கொடுத்துருங்க. பட் நம்மக்கிட்ட அது தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு தான் நம்ம இதில் லோன் எடுக்க போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க மஸ்ட்டு. இதில் சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 650 அபோவ் இருந்தாலே இதில் லோன் வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு, அதாவது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றத வந்துட்டு போட்டுப்பாங்க. அதாவது 10% இருந்து பாருங்கள், 36% வரைக்கும் இருக்கு இல்லைங்களா,
உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 11% இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருப்பாங்க. இல்லை ஒஸ்டான சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது வந்துட்டு போட்டுருவாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் ஈஸியாக லோன் அப்ளை பண்ண முடியுங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதிலே வந்துட்டு கீழே நம்ம இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே நம்ம போனோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து அப்ளை நவ் அப்படின்றது பார்த்திங்கனா இது கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றது வந்து கேட்கும். நீங்கள் சேலரிடுனா சேலரிடு செலக்ட் பண்ணிவிட்டு, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த ரேட்டிங்குள்ளே போகும். ஆனால் நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய நம்பரை எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பரும் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பரையும் வந்துட்டு ஒன்றா கொடுங்க. அப்போ தான் லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக வரும். நம்ம அங்கே பார்த்தா தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் டைமு, 23%லேருந்து இது இதை பொறுத்து தான் வந்துட்டு மாறும். அதுக்கப்புறம் ஒரு லோன் எக்ஸாம்பிள் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு இதில் நீங்கள் லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு எந்த காண்டாக்ட் லிஸ்ட் அளவு கொடுக்க தேவையில்ல, கேலரி அளவு கொடுக்க தேவையில்ல, ஐயோ நம்மளோட மொபைல்லேருந்து அதை எடுத்துருவாங்க இதை எடுத்துருவாங்க அப்படின்ற பயம் எதுவுமே வந்துட்டு தேவையில்லை. முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலமா பண்ணிங்கனாலே போதுங்க, கன்சர்ன் பர்சன் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், இது நிறையா பேர் கூட இவங்க டைப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 101% பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகணும்னா நீங்கள் அந்த மொபைலில் வந்துட்டு மொபைல் நம்பரு பேங்க்கில் ரிஜிஸ்டர்ட், ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர்ட், பேன் கார்டு ரிஜிஸ்டர்ட், ஸோ இது எல்லாமே ஒரே நம்பராக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி அப்படின்றது வரும். ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு சிபில் கம்மியாக இருக்குது லோன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரீசனால் தான் கிடச்சிருக்கு. அவங்களோட டிரான்சாக்ஷனை வச்சு, அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்களுக்கு லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி இதில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போய் லோன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷனோட முதல்ல இருந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லர்டன் இந்தியா கிரெடிட் கம்பெனி அப்படின்றது தாங்க இதனுடைய பேர். ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட பேர். அதற்கு அடுத்தது இப்போ வந்துட்டு SMFG இந்தியா கிரெடிட் கோ டாட் லிமிடெட் அப்படின்றது தான் இப்போ இவங்களோட பேராக வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. மாற்றிருக்காங்க என்னன்னு தெரில, பட் எல்லாம் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலரில் வந்துட்டு மாற்றி வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையுமே. ஓகே, இதில் கண்டிப்பாக லோன் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகமான வந்துட்டு லோன் தேவைப்படுது அப்படின்னா அப்போ இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக பர்சனல் லோன் அப்படின்றது அதிகமானதே கிடைக்கும். இல்லை என்னென்ன லோன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒன்று செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் மறுபடியும் எப்படி லோன் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவிலும் சரி இந்த வெப்சைட்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து செஞ்சிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்துட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. லிங்க் நான் என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப் இதில் வந்துட்டு கொடுக்குறேன் நான், டெலகிராம்லேயும் வந்துட்டு போட்டுக்கிறேன் நான். பட் இதில் வந்துட்டு லிங்க் கொடுத்தா சில எரர்கள் வருது, அதனால் வாட்ஸ்அப் இதில் ஜாயின் பண்ணலினா அந்த வாட்ஸ்அப்போட சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் அதனுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் நான். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை பார்த்திங்கன்னா நான் அதில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவிலே நான் கொடுத்துர்லான்னு இருக்கிறேன். ஃபேஸ்புக் யூடியூப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்காமல், ஏன்னா யூடியூப்பில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதெல்லாம் போட்டுட்ருக்காங்களா, அதனால தான். அதனால் நான் அங்கே கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான லிங்க்கையும் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறேன் நான். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.